இந்த வீட்டை விட்டே நான் துரத்துல. ஏன் சவாலையும் மறந்துடாதீங்க. உங்க மருமக சிங்கப்பூர்ல எல்லாம் இல்ல. அர்ச்சனா கஸ்டடியில இருக்கா. அக்கா ருக்மணி அக்காவோட மாமியார் சோலையமால அவங்க சிங்கப்பூர் போக போறாங்களாக்கா. அந்த ஃபிளைட்ல உங்க அத்தை சிங்கப்பூர் போக மாட்டாங்க, நீதான் போக போற. என்னடா வண்டி ஓட்டுற, அப்புறம் சிங்கப்பூர் ஃபிளைட் போயிட போதுரா? ருக்மணியோட அத்தை சோலையம்மா அங்க வந்தாலும் வருவாங்க. நீ எதுக்கும் ருக்மணிய கேர்ஃபுல்லா பாத்துக்க, நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். உடனே போய் ஓட்டிடலாம். என் கிட்ட இருந்து என் புருஷனை பிரிக்கிறது. இந்த மாதிரி வேலை எல்லாம் இனிமே செஞ்சீங்கன்னா அடிதான் விழும். உங்க அத்தை தான் வந்திருப்பாங்க, போய் கதவு தர. அர்ச்சனா ரொம்ப கெட்டிக்காரிமா, பார்த்து உஷாரா நடந்துக்கமா. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். இப்ப எப்படி இருக்கு மச்சான்? புருஷனையே முந்தானையில வச்சு முடிச்சு போடுறியா? பாடி வீட்டுக்கு நான் கொடுக்கற ட்ரீட்மெண்ட்ல பொண்ணையெல்லாம் கக்குவேன். உன் அத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், பயப்படாம வா. சோலையம்மா, இன்னைக்கு அர்ச்சனாவும் ருக்மணியும் கையும் கழுமா மாட்ட போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடிக்க சொன்னது யாரு? கலெக்டர் அர்ச்சனா மேடம். இதுக்கு நம்ம அப்பாவும் சப்போர்ட் பண்ணிருக்காரு. வா போய் துணிமணிலாம் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன நெஞ்சு வலியா? மைனாவா நடிச்சவளே, உனக்கு வெக்கரண்டி ஆப்பு. என் மருமக சிங்கப்பூர்ல தாண்டி இருக்கா? நான் சிங்கப்பூர்ல இருக்கேங்கறது அவங்க நம்பிட்டாங்க. இல்ல அவளால மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் நாடகம் ஆட முடியுமான்னு நான் போடுறேன் பாரு நாடகம். நான் வேணா சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டுமா? நான் ஏதோ புத்தி தடு மாதிரி அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. உண்மையான கடா வெட்டுறதுக்கு பதிலா இந்த ரெண்டு கருப்பாடியும் பலி கொடுக்க வேண்டியதுதான். நீங்க எவ்வளவு பாஸ்டா இருக்கீங்களோ அதை விட நான் பாஸ்டா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்ன மைனாவா நடிக்க வச்சாலே உங்க அர்ச்சனா உங்க அக்கா அவகிட்ட போய் காட்டு. தான் கணவனை எதிர்த்து போராடி ஜெயிச்சுதான் வந்திருக்கான்.